Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிரசம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே அதிரசம் பண்றதுனா எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா இருக்கும், ஒழுங்கா வந்து வராது அப்படின்னு. நீங்க பிகினர்ஸா இருந்தாலுமே இந்த வீடியோல சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிரசம் பண்றதுக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா தலை தட்டி எடுத்துக்கோங்க. இது 1 கிளாஸ் வந்து 250 கிராம் இருக்கும். இந்த 2 கிளாஸ் பச்சரிசியை நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2-3 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சிடணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணி மேலே உலர்த்த போகிறோம். நல்லா துணியில் போட்டுட்டு நல்லா விரித்து விட்டுருங்க. இது வந்து ஃபேன் காற்றுலையோ இல்லைனா நீங்கள் அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சிரும், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி கையில் எடுத்து அரிசியை கீழே போட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் அரிசியை ஒட்டிகிட்ருக்கணும். கொஞ்சம் ஈரமும் இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு இருக்கணும். நான் வந்து 1/2 மணி நேரம் காய வச்சுருந்தேன். இப்போது இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நைஸான பவுடராக இருக்கும். எல்லா மாவையும் சலிச்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிளேட்லேயே வச்சிடாதுங்க, ஆறி போயிடும். அதிரசத்துக்கு வந்து மாவு ஆறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல டீப்பாக இருக்கிற மாதிரி, ஆழமாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் மாவை போட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. மாவு வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும். இதை வந்து மூடி வச்சுட்டு நம்ம பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம அந்த வெள்ளைப்பாகில் போடுறதுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா சுக்கு பவுடரும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், இதில் வந்து உங்களுக்கு எள்ளும் சுக்கு பவுடரும் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெறுமனே ஏலக்காய் பவுடர் மட்டும் கூட போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வெள்ளம் மெஷர் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெள்ளம் வந்து அதிரசத்துக்கு மெஷர் பண்ணும்போது நல்லா தூளாக நசுக்கிக்கோங்க, கட்டியே இருக்கக்கூடாது. நான் பாருங்கள் கிளாஸில் எப்படி மெஷர் பண்ணுறேன், அப்படியே மேலோட்டமாக போடுறேன், அழுத்தியெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி மேலோட்டமாக போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் வெல்லம். நம்ம வந்து இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தோம், அதனால 1/2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுத்தீங்களோ அந்த கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன், ஏன்னா இந்த பாகில் வந்து கல்லெல்லாம் இருக்கும் இந்த வெள்ளத்தில், அதை வந்து வடிகட்டணுன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றினா தான் நம்மளால் வடிகட்ட முடியும். அதனால் நான் 1/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே அதிரசம் பண்ணும்போது கண்டிப்பாக வடிகட்டிடுங்க. கொஞ்சம் மண் இருந்துச்சுனாலும் நம்மளால் வந்து அதிரசம் சாப்பிட முடியாது, அங்கங்கே மண் மண்ணாக இருக்கும். இப்போ நல்லா வடிகட்டிட்டு திரும்பவும் அதே கடாயில் சேர்த்துருக்கேன். இது வந்து கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாகு செக் பண்ணுறதுக்காக. 15-20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பாகு வந்துடும், நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு வந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்படி உருட்டி பாருங்கள், அழகாக உங்களுக்கு உருட்டுறதுக்கும் வரும். கையில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தக்காளி பதம் இதுக்கு பேர். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதிரசம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த பாகு எடுக்கும்போது நீங்கள் கேஸ்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டீங்கனாலும் முறிஞ்சு போயிடும். ஸோ பக்கத்துலேயே இருங்க. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தால சுக்குப்பொடி இலக்கப்பொடி அதை போட்டுக்கலாம். சுக்குப்பொடி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபுல் மாவையும் ஒன்றா கொட்டிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் தலை தலைன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா ஆறணும். சூடாக போட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ போட வேணாம், நல்லா சில்லுன்னு ஆறட்டும்.
ஒரு சில அரிசியில் வந்து மாவு வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் சோனாமசூரி அரிசி தான் எடுத்திருந்தேன். இதே நீங்கள் மாவு பச்சரிசிலாம் எடுத்திங்கன்னா அதில் நிறைய மாவு கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஃபுல் மாவும் கொட்டாதீங்க, அப்புறம் பாகு பத்தாமல் போயிடும். இப்போது நல்லா 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஆற வைக்கும்போது தட்டு போட்டு மூடி வைக்காதீங்க, தண்ணி சொட்டும், அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போவே அதிரசம் பண்ண போகிறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இதை அடுத்த நாள் கூட பண்ணலாம். 2 நாளுக்கு வந்து நீங்கள் மாவை வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதிரசம் தட்டுறதுக்கு கையில் நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாலித்தீன் கவர்லேயும் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வாழை இலையில் கூட தட்டலாம், ஆனால் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டுங்க. பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு தட்டுறதுக்கு வருது. முதல்ல மாவு பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மீடியம் சைஸாக தட்டிக்கோங்க, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் எண்ணெயோட சூடும் ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். இந்த மாதிரி இல்லை எண்ணெயில் போட்ட உடனே அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தானாக அதுவே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா பூரி பண்ணும்போது நம்ம மேலே எண்ணெய் எடுத்து ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றுங்க. பாருங்கள் மேலே வந்து அழகாக உப்பி வருது பூரி மாதிரி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா உங்களுக்கு அழகாக உப்பி வரும். நல்லா ரெண்டு பக்கமும் சிவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போது நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இதை வந்து இன்னொரு ஜல்லி கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது கரண்டியோ இருந்துச்சுன்னா இது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எண்ணெயை எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் வந்து அந்த அதிரசத்தில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கரண்டிலையும் எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு காமிச்சேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி அதிரசம் அழுத்துறதும் இருக்குது, இந்த ப்ரெஸ்ஸும் இதில் வச்சு நான் பண்ண போகிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆயிலெலாம் வந்துடும், ஷேப்பும் அழகாக இருக்கும். இதில் பண்ணோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இதை வந்து தனியாக பிளேட்டில் வந்து தனித்தனியாக அடுக்கி வைக்கணும். நீங்கள் மேலே மேலே வைக்காதீங்க, ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்க முடியும். நான் வந்து ஒரு 20 அதிரசம் போட்டுட்டேன். மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் இப்போது 1 நாள் ஆயிடுச்சு, 24 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போவும் உங்களுக்கு தட்டுறதுக்கு எவ்வளோ அழகாக வருது. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கும் போதும் லைட்டாக மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வைங்க, மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ அடுத்த நாளுமே எவ்வளோ அழகாக தட்டுறதுக்கு வருது பாருங்கள். நான் இதையும் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன். அதிரசம் வந்து முதல் நாள் பண்ணும்போது நல்லா அந்த சூடாக இருக்கும்போது சாப்பிடும்போது லைட்டாக ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே நீங்கள் அடுத்த நாள்லாம் பண்ணும்போது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு வந்து புளிச்சதுக்கப்புறம் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கனாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சுஜீஸ் ரெசிபீஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.